கேஸ் வந்துருச்சுங்க. ஃபைனலாக சென்ட்ரல் பஜாஜ் ஷோரூமுக்கு நட்டாலிக்கு பிளாக்ங்க. இங்கே பார்த்தீங்க கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஷோரூம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கம்மிங்களான்னு பார்த்தேன். ஸோ இப்படி போயிட்டே வச்சு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் பார்க்க முடியாது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக போயிட்டு நடந்து போய் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் காமிக்கிறேங்க. போகிறப்ப காமிக்கிறேன். இதுதான் அவளுடைய தாரி, இதுதான் செஞ்சு பஜாஜ் ஷோரூமு. கேஸ் வந்துருச்சுங்க ஃபைனலாக செஞ்சு பஜாஜ் ஷோரூமுக்கு நட்டாலிக்கு பிளாக்ங்க. 200 நினைக்கிறேன், அதை கிராம் கீ தான் கொடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு இருந்த என்எஸ்க்கும் இப்போ இருக்கிற என்எஸ்க்கு என்ன வித்தியாசம் பார்ப்போமா. இங்கே பார்த்தீங்க கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்னென்ன தெரியல, புதுசு ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வண்டியில் இல்லைங்க, என்ன லைட்னே தெரியலையே. ஸோ இன்ஸ்ட்ரூமெண்ட் கிளஸ்டரில் இதை மட்டும் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக மெட்டாலிக் பிளாக் கொடுத்துருக்காங்க. ஐ லைக் இட், எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கீங்க இந்த மெட்டாலிக் பிளாக்கு. டூயல் ஏபிஎஸ் வந்துருச்சுங்க. எனக்கு இந்த பெயிண்டிங் ஸ்கீம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். NS200 பார்த்தீங்கன்னா இதுதான் NS200 புதுசாக லான்ச் பண்ண 2023 மாடல். பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் பிளாக்ல கொடுத்துருக்காங்க. செம்ம ஷைனிங்காக இருக்குது. நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம பிஃபோர் யூஸ் பண்ணுற வண்டி வர இது கொஞ்சம் பயங்கரமாக கிளாஸியாக செம்மையாக இருக்குது. ஏன்னா மேன்சென்ஷன் இண்டிகேட் லைட்லாம் நார்மலாக இருக்குது. அப்புறம் பேட்டரி லைட்டு, ஆயில் லைட்டு, ஃபியூட்டர் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான். எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதனால எனக்கு பர்சனலாக எனக்கு கலர் பிளாக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. பட் ஆனால் NS200 NS160 பெயிண்டிங் வைஸ் டிஃபரெண்ட் பார்த்தீங்கன்னா NS160 பெயிண்டிங்லாம் சீக்கிரமாக போயிருக்கு. பட் 200 மட்டும் போக மாட்டேது. ஸோ காஸ்ட் வைஸ் அது கம்மி பண்ணுறதுக்காக மட்டமான பெயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல NS160. அதுக்கப்புறம் இந்த NS ஃபீச்சர் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்க, யூஎஸ் டிஸ்போக் கொடுத்துருக்காங்க பாருங்க. செம்ம ஃபெஷாக திக்காக இருக்குல்ல, நார்மலில் கொடுக்குறீங்க. இதுக்கு மாதிரி ஐ திங்க் ஒரு 6 மந்த் முன்னாடி எடுத்தவங்க யாருக்குமே இந்த மாதிரி டிஸ்போர்க் இல்லை. சில பேர் தெரியாமலும் சீக்கிரமாக எடுத்துட்டாங்க வண்டியை. ஸோ அதனால் கிடைக்கவே இல்லைங்க. பார்த்தீங்கன்னா எவ்வளோ டூ இயர்ஸ் டிஸ்போர்ட் நான் கை ஃபுல்லாக கொடுத்தாலும் குடிக்க முடியுதுங்க. அப்புறம் டூ எடுத்தவங்க லேபிஸ் கொடுத்துருக்காங்க. கேலிபர் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி கொடுத்து வேறு கால்பர் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர். இதோட சிசி பார்த்தீங்கன்னா 199.5 சிசி. இதோட சிசி வந்து இதனோட கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட் ஹைட் வந்து 805 8.5. ஸோ சால ரேட்டுக்கும் ஸோ ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கும் இது செட் ஆகும், குளமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த வண்டி செட் ஆகுங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓடும் ப்ரோ, ஓடும் ப்ரோ. அப்புறம் பஜாஜிலே கொடுத்த அட்வான்டேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா என்எஸ்ல எல்லாமே பஜாஜில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக தெரியல. பட் என்எஸ்க்கு மட்டும் 5 இயர்ஸ் இன்ஜின் வாரண்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வைஸ் என்ன பார்க்கலாம், இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 24.30 PSP பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் இதோட மேக்ஸிமம் டார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா 18.74 டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. இது என்எஸ் 200. ஸோ டூ லிட்டர் மாதிரியாங்களா இல்லை? ஆக்சுவலி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த லைட்டு ரீஃப்ளெக்ட் லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் பண்ணியிருக்காங்க, வேறு எதுவும் பண்ணல. சாவி கூட பெருசாக எதுவும் பண்ணலைங்க. அவ்வளோதான் பயணமாக இருக்குல்ல. இந்த மெட்டாலிக் பிளாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்காங்க. சீரியஸ்லி பிளாக் இருக்குது. ஐ லைக் இட் ஸோ மச். உங்களோட ஸ்பான்சர்ஷிப் இருக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன்.